ஆம் யோகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ நிறைய பேருக்கு தலைவலி, ஒற்றை தலைவலி, காய்ச்சல், மூக்கில் நீர் வடிகிறது, சரிங்களா, தலைபாரம், சரிங்களா, ஒரு பக்க தலைவலி இப்படின்னு பலவிதமான நோய்கள் இருக்குது. இதை ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டு வைத்தியத்தின் அடிப்படையில் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம கையில் இன்றைக்கி எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா, மிளகு. இந்த மிளகு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கிடைக்கும், ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால இதை நம்ம எடுத்துருக்கோம். இந்த மிளகை நம்ம பல விதமாக பயன்படுத்த முடியுங்க. இந்த மிளகு வந்து வாத, பித்த, கபம் அப்படிங்கிற மூணு இதுமே கண்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலாம் மேட்ரு இருக்குது. இதை அப்படியே நுணுக்கிட்டு தூளாக பயன்படுத்தலாம், சளியை கண்டிக்கும், சரிங்களா. அதை தண்ணியில் போட்டு காய்ச்சி பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா இதை வறுத்துட்டு பயன்படுத்தலாம், சரிங்களா. வாத, பித்த, கபம் மூணுமே கண்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இந்த மிளகு தான். இந்த மிளகை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மெத்தட் என்னென்னா, ஒரு மாத்திரை வடிவில் வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது எப்போ வேணால் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் இல்லையா. அது எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிளகு ஒரு 25 கிராம், கூட வந்து துளசி வந்து ஒரு 50 கிராம் எடுத்துங்க. துளசி நேரத்தில் நான் வைக்கலை, இருந்தாலும் சொல்கிறேன். துளசி ஒரு 50 கிராம் எடுத்து அந்த துளசியை நல்லா ஒட்ட ஒட்ட நல்லா அரைச்சி வெயிலில் சின்ன சின்ன உருண்டைங்களை உருட்டி காய வச்சுருங்க. அதே போல் இதை என்ன பண்ணுங்கள், ஒட்ட ஒட்ட அரைச்சி சின்ன சின்ன உருண்டைங்களை உருட்டி 3 மணி நேரம் சுத்தமான நாட்டு மோர் அதில் வந்து ஊற வைங்க. ஊற வச்சு அதையும் எடுத்து வெயிலில் காய வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரெண்டையும் ஒட்ட ஒட்ட மறுபடியும் அரைங்க. அரைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுண்டக்காய் அளவு, சரிங்களா, உருட்டி என்ன பண்ணுங்கன்னா, காய வச்சிங்க அப்படின்னா நல்லா வற்றி இந்த மிளகு சைஸுக்கு வந்துடும், சரிங்களா. இந்த மிளகு சைஸுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம், சரிங்களா. இந்த மிளகு சைஸ் இருக்கிறது வந்து பெரியவங்க பயன்படுத்தலாம். அதை விட ஒரு சின்ன சைஸில் நீங்கள் இந்த மிளகு சைஸில் நீங்கள் உருட்டி உருட்டி காய வச்சிங்க அப்படின்னா அதை விட இதில் பாதி சைஸு தான் வரும், அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் என்னென்ன நம்மளுக்கு நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி வராது, ஒற்றை தலைவலி, சைனஸு, சரிங்களா. இந்த கொரோனா பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஓமைக்ரான்லாம் பிரச்சனை வருது பாருங்கள், அது எல்லாத்துக்குமே சூப்பராக கேட்குங்க, சரிங்களா. இது ஒரு டேப்லெட் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம், பின்விளைவுகள் கிடையாது, சரிங்களா. ரொம்ப எளிமையான மருத்துவ முறை, வீட்டு மருத்துவ முறை அப்படிங்கிற இடத்துல நம்ம இதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம், சரிங்களா. பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் கண்ணன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.